ஒரு நாள் தீபிகா அப்படிங்கிறவங்க எப்பவும் போல அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த காலத்தில் எவன்டா மெயிலாக அனுப்புறது, பேசாமல் இன்ஸ்டாகிராம்லேயே டிஎம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவும் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்த தீபிகாவுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம் அந்த மெயிலுடைய சப்ஜெக்ட். எஸ் அந்த மெயிலுடைய சப்ஜெக்டாக இருந்தது தீபிகாவுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட். ஸோ பயந்து போன தீபிகா உடனே அந்த மெயிலில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மெயிலில் எழுதியிருந்த விஷயம், டியர் தீபிகா, உன்னோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டில் உன்னோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. எனக்கு நான் ஆன்லைன்ல லீக் பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட், அதாவது ஒரு 75,000 கீழர்கோடி வெப்சைட்ல பே பண்ணிடு, அண்ட் அதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்ததும் பயந்து போன தீபிகா இது உண்மையா இல்லை, இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பற்றி கூகுள் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் கூகுள் பண்ணி பார்த்ததில் இது உண்மையான ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பயந்து போன தீபிகா அந்த மெயிலுக்கு ரிப்ளை போடுறாங்க. அண்ட் அந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, நான் ஸ்டில் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஸோ என்கிட்ட அந்த அளவுக்கு பைசா இல்லை, ஸோ ப்ளீஸ் என்னை இதுலேருந்து ரிலீவ் பண்ணி விடுங்க, நீங்க வேற யாரு கிடையாது, இந்த ஸ்கேமை கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் தீபிகா அமிச்ச அந்த ரிப்ளைக்கு உடனே அந்த ஸ்கேமர் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வருது. அண்ட் அது என்ன அப்படின்னா, டியர் தீபிகா, நீ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது உன்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லாவே தெரியும், பட் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைனாலும் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கக்கூடியதை விட அதிகமான அளவுக்கே பணம் இருக்கு, ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்கி நீ எனக்கு பே பண்ணு, அண்ட் இதுதான் பேமெண்ட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்டோட லிங்கை மறுபடியும் அந்த ஸ்கேமர் அனுப்பியிருந்தான். இதை பார்த்ததும் பயந்து போன தீபிகா அடுத்ததான் அந்த ஸ்கேமருக்கு ஒரு ரிப்ளை போடுறாங்க. அண்ட் அந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, டியர் ஸ்கேமர், நான் உடனே போலீஸ் கிட்ட போக போறேன் அப்படிங்கிறது தான். அண்ட் தீபிகா அமிச்ச இந்த மெயிலுக்கு அந்த ஸ்கேமர் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வருது. அண்ட் அந்த ரிப்ளைல எந்த ஒரு எழுத்தும் எழுதப்படலை, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும்தான் இருந்திருக்கு. அண்ட் அந்த அட்டாச்மெண்ட்ல ஒரு போட்டோ இருந்திருக்கு. அண்ட் அந்த போட்டோவை பார்த்த தீபிகாவுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம், அந்த ஸ்கேமர் அமிச்சிருந்தது தீபிகாவுடைய வீட்டுடைய போட்டோ. அண்ட் அந்த போட்டோவை பார்த்ததும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளை பிராங்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்ச தீபிகா உடனே அந்த மெயிலுக்கு ஒரு ரிப்ளை போடுறாங்க. அண்ட் அந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, இஸ் திஸ் எ ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி. பட் இவ்வளவு நேரம் தீபிகாவுடைய மெயில்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்கேமர் இந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. என்னடா இது, இவ்வளவு நேரம் ரிப்ளை டக்கு டக்குன்னு வந்துட்டு இருந்தது, பட் இதுக்கு மட்டும் ரிப்ளை வரல, உண்மையிலேயே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் யாராவது நம்மளை பிராங்க் பண்றாங்களா அப்படின்னு தீபிகா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த டைம்ல தீபிகாவுடைய வீட்டுடைய ஃப்ரண்ட் விண்டோவை உடச்சுக்கிட்டு ஒரு கல்லானது உள்ள வந்து உழுது. பட் அது வெறும் கல் மட்டும் கிடையாது, அந்த கல்லுல ஒரு லெட்டரும் எழுதப்பட்டிருந்திருக்கு. அண்ட் அந்த லெட்டர் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமாவது இது ஒரு பிராங்க் இல்லை அப்படின்னு நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு நினைக்கிறேன் தீபிகா அப்படிங்கிறது. இதுக்கப்புறமும் நம்ம இதை பத்தி பேரண்ட்ஸ் சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச தீபிகா உடனே இந்த விஷயத்தை பத்தி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க பேரண்ட்ஸும் இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட மூவ் பண்றாங்க. இதுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவங்களோட வீட்டுக்கு வந்த போலீஸ் தீபிகாவோட லேப்டாப்பை எடுத்துட்டு போயிட்டு இதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி வெறும் 2 நாளைக்குள்ள போலீஸ் அந்த ஸ்கேமர் யாரு அப்படிங்கறத ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அந்த ஸ்கேமர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட தீபிகாவுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம், தீபிகாவை ஸ்கேம் பண்ண நினைச்சது அவங்களுடைய ஓன் காலேஜ் ப்ரொஃபசர். எஸ் தீபிகா படிக்கக்கூடிய காலேஜ் ப்ரொஃபசர். தீபிகா மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டி இந்த மாதிரி அவங்க கிட்ட பணம் பறிச்சிருக்காரு. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்கேமர் காலேஜுடைய ரெஜிஸ்ட்ரி புக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதை பேசிக்கா வச்சு ஒரு ஹேக்கரோட உதவியோட அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட், மெயில் டீடைல்ஸ் இதெல்லாத்தையுமே திருடியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கேமையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது தீபிகாவுடைய லேப்டாப்பை எடுத்துட்டு போன போலீஸ் தீபிகாவே அந்த ஸ்கேமர் கிட்ட பேசுற மாதிரியே அந்த ஸ்கேமர் கிட்ட பேசி அவனுடைய எக்ஸாக்ட் லொகேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோரி இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹாரர் ஸ்டோரிஸை விட ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டும் கூட. அண்ட் இந்த மாதிரி ரியல் லைஃப் கிரைம் ஸ்டோரிஸை நான் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. தேங்க்யூ.